கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகை கடன் பெற்ற அனைவருக்கும் நகைகள் திரும்ப அளிக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். தேனியில் வணிகர் சங்க மாநாட்டுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசியவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ 13.5 லட்சம் பேருக்கு மேலாக அந்த கடன் தள்ளுபடியை இன்றைக்கு நகையை திரும்ப பெற இருக்கிறார்கள். ஒரு சில மணி நேரங்களில் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லியாச்சு. அதற்கான உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டு அந்த கடன் தள்ளுபடி ரசீதும் வழங்குவதற்கு அச்சிடுவதற்கெல்லாம் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சாதனை. 35 லட்சம் பேர் நகைக்கடன் பெறவில்லை. ஏன்னா ஒரே நபர் 700 லோன் வாங்கியிருக்க 700 கடன் வாங்கியிருக்காரு. ஒரே நபர் 100 வாங்கியிருக்காங்க, 200 வாங்கியிருக்காங்க, 300 வாங்கியிருக்காங்க. இப்படி ஏராளமான பேர் ஒரே குடும்பத்தில் 20, 50, 100 கூட வாங்கியிருக்காங்க, நகைக்கடன் வாங்கியிருக்காங்க. ஆக 35 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டியதை 14 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது குறைவு தான் அப்படின்னு சொல்கிறது சுத்தமான அப்பட்டமான பொய். அதனால் தான் சொன்னேன், நகைக்கடன் தள்ளுபடி என்பதே கொடுத்தது இன்றைக்கு தளபதி அவர்கள் ஒருவர் தான் இந்திய திருநாட்டில். வேறு எந்த மாநிலத்திலும் ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகள் வைத்திருக்கின்ற 5 பவுன் நகை கடனை எந்த கூட்டுறவு துறையின் மூலமாகவோ வேறு எந்த துறையின் மூலமாகவோ தள்ளுபடியை கொடுக்கவில்லை. அதிகமான நகையை கூட்டுறவு வங்கிகளில் வைத்து கடன் பெற்றவர்களுக்கு இது பொருந்தாது. ஆனால் 40 கிராம் தங்கம் வைத்திருந்தவர்கள் அத்தனை பேருக்கு 100%க்கு 100% 13 லட்சம் பேர்